இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. இப்போ நம்ம தொடர்ந்து இந்த நவராத்திரி சீரீஸ் பார்க்கும்பொழுது விஜயதசமி, விஜய் என்றாலே வெற்றி தான் அப்படிங்கும்போது விஜயம் அப்படின்னாலே வெற்றி. விஜயதசமி அப்படின்னா ஒரு வெற்றியான நாள். அது எப்படி அப்படின்னா, இந்த நாள் வரக்கூடிய இந்த நவதுர்கை வழிபாடுகளில் கடைசி நாள். இந்த நாளில் என்ன அப்படின்னா, எதுக்காக உங்களுக்கு இவ்வளோ நாள் விரதம் இருக்க முடிஞ்சால் இருங்க, சுத்தபத்தமாக இருங்கன்னா, இது ஒரு விரதம். விரதம்னா ஒரு வழிபாடு. இதே போல தான் அம்பாலே வந்து 9 நாள்லேருந்து 9 வகையான அசுரர்களையும் அழித்து, அதே போல் வந்து 10வது நாளில் வந்து மகிஷாசுர மர்த்தினியாக ரூபமாக மாறி மகிஷனை அழிக்கிறாள். அப்போ அந்த அழிக்கும் பொழுது இதை வந்து அழித்த நாளை தான் நம்ம பெருவிழாவாக கொண்டாடுறோம். இப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த விஜயதசமி அன்னைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த விஷயங்களில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், யாராக இருந்தாலும் இந்த வழிபாடுகள்னு வரும்பொழுது அம்பாளே பாருங்கள், ஏன் அம்பாள் ஒரு நிமிஷத்தில் மகிஷாசுரன் மர்த்தினியாக மாறி டக்குன்னு மகிஷனை அழிச்சிருக்க முடியாதா? அப்படி கிடையாது. அதனால் அவனுக்கும் ஒரு காலம் இருக்குது. அப்படிங்கும்போது எப்படி நம்ம வெயிட் பண்ணி பொறுமையாக அந்த ரூபங்களை எடுத்து ஒன்று ஒன்றா பண்ணி அந்த சுவாமிக்கே இந்த டைம் ஆகும் பொழுது, நம்மளுடைய ஸ்ரீதாந்திரிக்க இதை பார்க்குறவங்க வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் வந்து ஒரே நாள் சாமி கும்பிட்டேன், இந்த சாமி எனக்கு பிடிக்கலை, அதுக்கப்புறம் இன்னொரு சாமிகிட்ட போனேன், இப்படிலாம் பண்ணாதீங்க. அதாவது இந்த வழிபாடு என்பது நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். இது ஒரு கடமை. கடமைன்னா எப்படி நீங்கள் பல் தேய்க்கிறீங்க, தூங்குறீங்க, தூங்குறதுக்கு 8 மணி நேரம் செலவு பண்ணுறோம், அதில் உடனே இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும். ஆனால் அந்த 24 மணி நேரம் நல்லா இருக்கிறதுக்கு, நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குற முதல் நாள்லேருந்து என்னை பார்க்குறவங்கள சொல்கிறோம், நம்ம ஏதாவது கல் போட சொல்கிறோமா, இல்லை வீட்டை இடித்து மாற்றுங்கன்னு சொல்கிறோமா, ஒன்றுமே சொல்கிறது இல்லையே. நம்ம சொல்லிகிட்டே இருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, எப்படியாவது இந்த மாதிரி விஷயங்களை போய் மாட்டிக்காதீங்க, இந்த இல்லாத விஷயத்தை நம்பி ஏமாந்து போயிடாதீங்க, இருக்கிற விஷயத்தை நம்புங்க, இந்த சுவாமியே கும்பிடுங்க. அப்போ அந்த வழிபாடுகளை பண்ணும்பொழுது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இப்போ இன்னமும் வந்து சில நபர்கள் வந்து நான் அந்த சாமி கும்பிட்டேன் நடக்கலை அப்படி நினைக்காதீங்க. இந்த வழிபாடுகள் பண்ணவே நல்லாயிருக்கும். அப்போ இந்த விஜயதசமி வழிபாடோடு நம்ம முடிச்சுக்கலாமா, இதுக்கப்புறம் நான் சுவாமியே கும்பிடக்கூடாதா, இனிமேல் அடுத்த வருஷம் தானா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு தெரியுது பாதி பேருக்கு. அப்படி இல்லை அன்பர்களே, இது இந்த மாதத்தில் நம்ம வச்சதுக்கான காரணங்கள். அந்த காலங்களில் அம்பாள் இருந்தா, அப்போ நான் இது ரெகுலராக பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஆமாம் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? இந்த நவதுர்கையோட வழிபாடு, இந்த வழிபாடை வந்து ஒவ்வொரு அமாவாசையிலையும் உங்கள் உடல் நிலத்தை, இதிலேயே சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதியிலேயே எனக்கு மெசேஜெல்லாம் அனுப்பிச்சிருந்தீங்க, இந்த 9 நாளில் சார் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வந்துருச்சு, என்னால் பண்ண முடியல சார், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, அடுத்த வருஷம் பண்ணும்பொழுது அந்த காலங்கள் வரும்பொழுது பாருங்கள். அது இல்லாமல் இது ஒரு ஹேபிச்சுவலாக மாற்றுங்க. ஹேபிச்சுவலானா பழக்க வழக்கமாக மாற்றுங்க. எல்லா அமாவாசையில் இருந்தும் இதுக்காக நீங்கள் கொலு வைக்கணும். நம்ம தான் இந்த நிகழ்ச்சியில் கொலு வைக்கிறத பற்றியே சொல்லலையே, சரிங்களா? அப்போ எளிமையாக கொலுவே வைக்காமல் எப்படி நீங்கள் மனசார அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் எப்படி உணர்வது? என்னடா துர்கையின் போது பிண்டத்தில் ஈசனை உணரணும்னு சொல்கிறான்னு நினைக்காதீங்க, பட் அதை நீங்கள் துர்கையாக ஃபிட் பண்ணிக்கோங்க, சரியா? அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டியது வந்து உங்களுக்கு வந்து எவ்ரி அமாவாசையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த 9 நாள் விரதம் இருந்து செய்யலாமா? கண்டிப்பாக செய்யலாம். சரி, இந்த விஜயதசமினால் எப்படி நம்ம எளிமையான முறையிலையும் பண்ணலாம், தாந்திரிக ரீதியாகவும் எப்படி பண்ணலாம், அதை மந்திர ரூபமாக எப்படி பண்ணலாம்? என்னங்க இவ்வளோ நாள் நீங்கள் மந்திரமே சொல்லித்தரல, கடைசி நாள் சொல்லித்தரீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதுதான் விரதம், சரிங்களா? இவ்வளோ நாள் நான் சொல்லி கொடுத்த வழிபாடுகளே நீங்கள் பண்ணி டெய்லி எனக்கு நிறைய பேர் வீடியோஸ்லாம் அனுப்பிச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். நான் எப்படி நான் உங்களுக்கு ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் சொன்ன மாதிரி யாரெல்லாம் பண்ணிங்களோ கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி அந்த வழிபாடு சம்பந்தமான பொருள்கள் உங்கள் வீடு தேடி வரும். அது இதெல்லாம் நான் என்கரேஜ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம உயர்வான ஹிந்து தர்மத்தில் இருக்கோம். அப்படிங்கும்போது இந்த வழிபாடுகளை நீங்கள் பண்ணிவிட்டு பூஜை புனஸ்காரங்களோடு வாழ்ந்தாலே நல்ல ஒரு சௌக்கியமான வாழ்க்கை வாழலாம். இதனால் பயனடைஞ்சவங்க நிறைய பேருங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த நிகழ்ச்சியை என்னை பார்த்து ஃபாலோ பண்ணி வந்து எவ்வளோ ஜெயிச்சிருக்கீங்கிறது உங்களுக்கே தெரியும், சரிங்களா? அப்படிங்கும்போது இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செய்ய போகிற விஜயதசமி வழிபாட்டில் நிறைய மலர்கள், நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஏன் மகிஷனை வதம் பண்ணிவிட்டு அம்பாள் வந்து உக்ரஸ்வரூபமாக இருந்து தான் மகிஷாசுர மர்த்தினியாக மாறி தான், அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஐகிரி நந்தினி பாட்டெலாம் பாடுறோம், இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா. இது பண்ணும்பொழுது இந்த
மந்திரங்கள் நீங்கள் பாடணுன்னாலும் அந்த பாட்டுகள் பாடணும்னாலும் பண்ணலாம். இந்த சாங்ஸை வீட்டில் ப்ளே பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இதை தவிர்த்து புஷ்பங்கள், புஷ்பங்கள்லாம் உங்களுக்கு என்னென்ன மலர்கள் கொடுக்க முடியுமோ, அம்பாள் ஸ்வரூபமாக இருக்கும்போது மலர்களால் அலங்காரம் செய்யுங்கள். மலர்களால் அலங்காரம் செஞ்சுட்டு இப்போ நீங்கள் மனசார செய்ய வேண்டியது நிறைய ஸ்வீட்ஸு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஸ்வீட்ஸுன்னு சொல்கிறது வந்து நல்லா நீங்கள் இப்படி காஸ்ட்லியாக பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லைங்க. கல்கண்டு எடுத்து வைக்கலாம், ஜீனி எடுத்து வைக்கலாம், என்னடா இப்படிலாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு சில பேர் இதில் பார்க்குறவங்க பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கம்மியாக இந்த வருஷம் இருக்கிறவங்க கூட பார்க்கலாம். ஆனால் அதுக்கு பயப்படாதீங்க. இந்த பூஜைகள் நீங்கள் செஞ்சு முடித்ததில் அடுத்த வருஷம் நீங்கள் சந்தோஷமாக நவராத்திரி பூஜையை நம்ம ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டாகவே நம்ம பண்ணுவோம் அடுத்த வருஷம். இந்த வாட்டி இந்த கொரோனா டைம்ங்கிறதுனால உங்களுக்கு லைவாக என்னால் பண்ணி காட்ட முடியலை. அடுத்த வருஷம் வாங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம ஒரு ஈவெண்ட் மாதிரி பண்ணி நம்ம என்ன பண்ண முடியுமோ மேக்ஸிமம் பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இந்த மலர்களால் பண்ணிவிட்டு ஸ்வீட்ஸ் நிறைய பண்ணி வச்சுட்டு அது இல்லாமல் நீங்கள் செஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நெய் தீப விளக்குகள், நெய் தீப விளக்கும் ஏற்றிட்டு அதே போல் ஒரே ஒரு இரும்பு விளக்கு வச்சு அந்த இரும்பு விளக்கில் வந்து வேப்ப எண்ணெய் விளக்கை ஏற்றி வைத்து இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், சாம்பிராணி இதெல்லாம் போட்டுட்டு சந்தோஷமாக ரொம்ப நன்றி, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தான் இனிமேல் எங்களை காப்பாற்றணும், நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தோடு பண்ணுங்கள். இந்த பூஜை புனஸ்காரங்கள் பண்ணும் பொழுது எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணுங்கள். இன்வால்வ் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகம் இருக்கும், நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா. அப்படிங்கும் பொழுது எல்லாருமே இந்த வழிபாடுகள் பண்ண நம்ம முன்னாடியே அடிக்கடி சொல்கிற மாதிரி தான், வேகமாக வந்து அடிக்கிறதுலாம் மெதுவாக அடிக்கும். அதே போல் ஒரு 10 ரூபாய் கிடைக்கிற இடத்துல 1,00,000 ரூபாய் கிடைக்கும். பணமாக நினச்சக்கூடாது, நல்ல விஷயங்களாகவும் நீங்கள் நினச்சிக்கணும். அப்போ நீங்கள் இது இல்லாமல் ஒரு மந்திரம் சொல்லி ஓம் கிரீம் மகிஷாசுர மர்தினியை ஸ்வாஹா, ஓம் கிரீம் மகிஷாசுர மர்தினியை ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை தயவு செஞ்சு அன்பர்களே இதை டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடணும்னு கேட்காதீங்க. அப்படி உங்களுக்கு இந்த மந்திரம் வேணும், டைப்பிங்கில் வேணும்னா எப்பயும் போல் பின்னாடி இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அனுப்பலாம். இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இந்த 9 நாளும் அந்த வழிபாடுகள், ஃபஸ்ட்டு இந்த விநாயகர் வழிபாடு, இந்த வழிபாடுகள்லாம் செஞ்சுட்டு தான் இந்த 9 எபிசோடையும் பாருங்கள். இந்த 9 எபிசோடையும் பார்த்துட்டு இந்த விநாயகர் வழிபாடையும் பண்ணிவிட்டு குலதெய்வ வழிபாடும் பண்ணிவிட்டு எல்லா இதையும் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த மந்திரத்தை எவ்வளோ முறை செய்ய முடியுமோ, ஒரு 108 முறை, நான் 108 முறை இதான் நீங்கள் மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணிகிட்டே வரணும். இந்த ஜபம் பண்ணிகிட்டே வந்துட்டு அதுக்கப்புறமா நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து படையில் இட்டுட்டு நான் அடுத்த வருஷம் நான் பண்ணும் பொழுது மிகப்பெரிய வாழ்க்கையில் சந்தோஷமாக 16 செல்வமும் கொடுத்து பெருவாழ்வு வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு ரொம்ப சந்தோஷம்னு சுவாமிக்கு நன்றி சொல்லிட்டு இந்த பூஜையை வந்து நிறைவு செய்யுங்கள். இது இல்லாமல் நம்ம எப்பயும் போல தான் நாளைக்கு நிகழ்ச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா எளிமையான தாந்திரிக ரீதியான விஷயங்கள் எப்படி ஜோதிட ரீதியாக சரி பண்ணிக்கலாம்ங்கிறத பற்றி பார்க்கலாம். எனக்கு நீங்கள் அமோக ஆதரவு கொடுத்து இந்த வழிபாடுகளையும் பண்ணிவிட்டு அந்த வழிபாடோட என்னையும் நீங்கள் உங்கள் குடும்பத்தோட ஒரு ஆளாக கொண்டு போய் எனக்கு ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி நீங்கள் காட்டினதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி அன்பர்களே. எப்பயுமே என் மேலே ஒரு தனி பாசம் வச்சதுக்கு கோடான கோடி நன்றிகள் அன்பர்களே, நன்றி வணக்கம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி.